ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள ஜாம்பூரில் ஆப்பிரிக்க பூர்வ குடிகளான சித்தி பழங்குடியின மக்கள் சுமார் 5000 பேர் வசிக்கின்றனர். தெள்ள தெளிவாக குஜராத்தி மொழி பேசும் அம்மக்கள் இந்திய குடிமக்களாக முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 3வது முறையாக வாக்களிக்கின்றனர். அந்த சமூகத்தைச் சேர்ந்த ரஹ்மான் என்பவர் 3வது முறையாக தனித்து போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த அவர்கள் சொந்த கிராமத்தில் வாக்களிக்க ஏதுவாக முதன்முறையாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள கிராம மக்கள் தங்களது முதல் வாக்குப்பதிவை பண்டிகை போன்று கொண்டாடி விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். அரபு படையெடுப்பு நடந்த 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வணிகர்களாகவும் படகோட்டிகளாகவும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சிலர் புலம்பெயர்ந்தனர். அது முதல் அவர்கள் இந்தியாவில் வசித்து வரும் நிலையில் குஜராத்தில் உள்ள ஜாம்பூர் கிராமம் அவர்களது புகலிடமாக மாறியிருக்கிறது. சித்தி பழங்குடியினராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.